ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டிவேஷன் செல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கொரோனாலேருந்து எளிதாக எப்படி நம்மளாம் தப்பிக்கலாம், எப்படி நம்மளை வந்து பாதுகாத்துக்க முடியும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து எளிய மக்களுக்கும் புரிகிற மாதிரி கொரோனாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, கொரோனாவை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நார்மலாக ஒருத்தருக்கு வந்து கோல்டு இருந்தால் வந்து நம்ம அவங்க பக்கத்தில் போனால், அவங்க தும்மனா, அவங்க இருமுனா, அது மூலமாக காற்றுல பரவி நம்மளுக்கும் வந்து அந்த நோய் வந்து பரவும். அதன் மூலமாக நம்மளையும் வந்து அந்த கோல்டு வந்து அந்த சளி வந்து நம்மளையும் தாக்கும். ஸோ இதே மாதிரி தான் இந்த வைரஸ், கொரோனா வைரஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷங்கிட்டேருந்து இன்னொரு மனுஷங்கிட்ட பரவுது. ஸோ அதனால தான் வந்து கவர்மெண்ட் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா, யார் வந்து பொதுமக்கள் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் இருக்காதீங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தர் தள்ளி இருங்க, பேசுங்க, பொதுமக்கள் பொது இடத்துல கூடாதீங்க அப்படின்ற ஊரடங்கு உத்தரவெல்லாம் அதனால தான் போட்டிருக்கு. முதல்ல தமிழக அரசு பார்த்து போகிறது நன்றி சொல்லிக்கலாம். முதல்ல இந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா என்ன செய்யணும் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளோட லங்ஸ், அதாவது நம்மளோட நுரையீரல், அதாவது நம்ம மூச்சு குழாயில் நம்ம நுரையீரல் தான் வந்து சுருங்கி விரியும். நம்மளோட காற்றை வந்து உள்ளே இழுத்து வெளியே தள்ளுற ஃபங்க்ஷனை செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் தான். அந்த நுரையீரலை வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணும், ஆஸ்பிரேட்டரி சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து இது அஃபெக்ட் பண்ணும். இதை அஃபெக்ட் பண்ணதுனால நம்மளால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் மூச்சு விட முடியாது, நம்மளால் ஈஸியாக சுவாசிக்க முடியாது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளைக்கு இல்லை 1 வாரத்துக்கும் நம்மளுக்கு தெரியாமல் கூட இருக்கும். இது வந்து மியூட்டன் வைரஸ் அப்படின்னு சொல்கிறதுனால, ஒரு மனுஷங்கிட்டருந்து இன்னொரு மனுஷங்கிட்ட போகும்போது ஒவ்வொரு விதமாக வந்து இது மியூட்டன், அதாவது வந்து பரிணாம வளர்ச்சி மாறிக்கிட்டே போகும். ஸோ அதனால தான் இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதோ இல்லை மற்ற விஷயங்கள் செய்கிறதோ வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக, ரொம்ப கடினமாக இருக்குது. முதல்ல அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம வீட்டிலேயே இருந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளேயே இருந்து போராடி நம்ம அந்த நம்மகிட்ட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புலேயே வந்து அழிஞ்சிடும், இறந்துடும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெடிக்கல் ஷாப் இல்லை, ஊரடங்கு உத்தரவு நிறைய போட்டுட்டாங்க. ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியவே போக முடியாது. ஸோ நம்மகிட்டே வந்து ஹோம் சானிடைசர் வந்து இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள். ஸோ மஞ்சளை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு தண்ணியிலே வந்து கரைச்சி அதில் வேப்பலை மற்ற விஷயங்கள்லாம் போட்டு வீட்டு வாசலில் வெளியே உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்ப்ரே பாட்டிலை ஊற்றி நம்ம எங்கெங்கெல்லாம் கை வைப்போம், ஒரு கதவை திறக்கிறது இல்லைனா ஒரு கிச்சனில் போயிட்டு கழுவுற வாஷ்பேஷனு, பாத்ரூமு, பாத்ரூமில் டேப் பண்ணுறது, ஸோ இங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரே அடிச்சு விடுங்க, இல்லைனா அங்கே தண்ணி தெளிச்சு விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வேப்பலையை வந்து கட்டுங்க, வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா வேப்பலையை வந்து கட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி, அந்த சாம்பிராணி பவுட்ரு, சாம்பிராணி இதுவும் பார்த்தீங்கன்னா காலை மாலை ரெண்டு வேலையுமே வந்து அதை வந்து எல்லாருமே காட்டுங்க. அதை நீங்கள் சுவாசிச்சிங்கனாலே உங்களுக்கு ஏதாவது அந்த நுரையீரலை வந்து ஏதாவது ஒரு தொற்றோ ஒரு இதுவோ இருந்துச்சுனாக்கா வந்து உங்களுக்கு வந்து அந்த கிளியரே பண்ணும், அது வந்து உங்கள் தொண்டையில் இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் கிளியர் பண்ணும். இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நீங்கள் செய்யலாம். சாம்பிராணி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அந்த சின்ன சின்ன பாக்கெட்டில் ரவுண்டாக இருக்கலாம், அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. அதை யூஸ் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமே இல்லை. நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா 5 வகையான சாம்பிராணி, 8 வகையான சாம்பிராணி, 9 வகையான சாம்பிராணின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தனியாகவே கொடுப்பாங்க. அந்த வந்து வாங்கினு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி வீட்டில் வந்து அந்த தூளாக அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுங்கள், கட்டி கட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த சாம்பிராணி, அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த கொரோனா வந்து என்ன பாதிக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ளே வந்த உடனே நம்மளோட ஒயிட் செல்ஸ், அந்த ஒயிட் பிளட் செல்ஸை தான் வந்து முதல்ல வந்து இது தாக்கி அழிக்கும். ஸோ நம்ம அந்த ஒயிட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற பழங்கள், உணவு பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றிக்கினாலே இந்த வைரஸால் நம்மளுக்கு வந்து எந்த தாக்கத்தாலும் இருக்காது. நம்ம உடலில் வந்து ஏதாவது நோய் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த வெள்ளை பிளட் செல்ஸ் தான், ஒயிட் பிளட் செல்ஸ் தான் வந்து போர் வீரர்கள் மாதிரி ஒரு கோல்டு வருதோ, ஒரு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த நோய் வந்தாலும் முதல்ல இது தான் வந்து நம்ம உடம்புல இருந்து எதிர்த்து போரிடும். இவங்க தான் போர் வீரர்கள் மறவர்கள் சொல்லுவாங்க. ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணுற என்னென்ன விஷயம் அப்படின்லாம், என்னென்ன விஷயம்லாம் நம்ம எடுத்துக்கிட்டால், நம்ம என்னென்ன உணவு பழக்கங்கள்லாம் எடுத்துக்கிட்டால் இது வந்து நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி இந்த வைரஸை கட்டுப்படுத்த முடியும். இந்த வைரஸ்லேருந்து நம்ம வந்து ரொம்ப சீரியஸ் லெவலில் இல்லை செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் போகாமல் இது ஆரம்பத்துலேயே நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். முதல்ல வந்து சொல்லணும்னா, நான் சொல்கிறதெல்லாம் வந்து வீட்டிலே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி விஷயங்கள் தான் சொல்கிறேன். மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டரு தண்ணி போட்டு அதை தண்ணியை ஊற்றி அதில் ஒரு 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் மஞ்சளை போட்டு கொதிக்க வச்சு, நல்லா கொதிக்க வச்சு
அதை இறக்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை சேர்த்துக்காதீங்க, இஞ்சி சாறு சேர்த்துங்க, இல்லை எலுமிச்சை சாறு, இல்லை ரெண்டுமே கூட சேர்த்து அதை குடிங்க. காலை நைட்டு ரெண்டு குடிங்க. அதை குடிக்கிறது மூலமாக மஞ்சள் உடம்புக்கு சேர்றது மூலமாக என்னென்னா, உங்கள் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் கெட்ட கிருமிகள்லாம் அழியும். அது இல்லாமல் உங்களோட இந்த ஒயிட் செல், ஒயிட் பிளட் செல்ஸ்னு சொல்கிறோம்ல, இந்த போர் வீரர்கள் போர் இந்த அணு வெள்ளை அணுக்கள்னு சொல்கிறோம்ல, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிறது மூலமாக இந்த கொரோனாவை வந்து அது எதிர்த்து வந்து நல்லா போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனி, நெல்லிக்கனி சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் பெரிய நெல்லிக்காய் தான் ரொம்ப பெனிஃபிட்டு. ஸோ அதனால் பெரிய நெல்லிக்காய் சாப்பிடுங்க. அப்புறம் கொய்யாப்பழம். ஸோ இது மாதிரி வீட்டில் என்னென்னலாம் ஈஸியாக கிடைக்குதோ நம்மளால் ஈஸியாக முடியுதோ இதை சாப்பிட்றது மூலமாகவே இந்த கொரோனா வைரஸை நம்மளால் விரட்டி அடிக்க முடியும். அது இல்லாமல் தனி மனித சுத்தம். ஸோ நான் செல்ஃபாக வந்து டெய்லி குளிக்காமல் இருக்கிறேன், இது பண்ணுறேன், பாத்ரூம் போகிறேன், பாத்ரூம் போயிட்டு வந்து கை கழுவாமல் இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து பண்ணாமல் இருக்கிறோம். இன்னும் கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உணவு பழக்க வழக்கங்கள் இப்போ வந்து நான் சொன்னேன்ல, நான் வந்து எனக்கு வந்து தனியாக வந்து நான் போட்டு குடிக்க முடியல, ஏன்னா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க, இஞ்சி இருக்கு, இஞ்சி இருக்குதுன்னா டீயில் வந்து இஞ்சி சேர்த்து சாப்பிடுங்க, இஞ்சி டீ சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு வந்து பால் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா பால் கொடுக்கும்போது அதை மஞ்சள் பொடி லைட்டாக அரை ஸ்பூன் இல்லை கால் டீஸ்பூன் சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுங்க. கர்ப்பிணி பெண்கள் அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா நெல்லிக்காய் சாப்பிடுங்க, மொய்யக்காய் சாப்பிடுங்க. நார்மலான இது கோல்டு, இதனால் வர கோல்டுனால எதுவும் இல்லை. கொய்யாக்காய் சாப்பிட்றது மூலமாக, ஒரு கர்ப்பிணி பெண் ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்றது மூலம் அந்த பிறக்க போகிற குழந்தைக்கு வாழ்நாள் கேன்சரே வராது. இது வந்து சயின்டிஃபிக்கலாக நடத்தப்பட்ட ஆய்வு. ஸோ உங்கள் வீட்டில் எளிதாக ஈஸியாக பக்கத்தில் எல்லாமே ஈஸியாக கிடைக்கிற உணவுப் பொருட்களை வச்சு உங்களோட எதிர்ப்பு சக்தியை கூட்டி இந்த கொரோனா வைரஸை நம்மளால் விரட்ட முடியும். இதனால் வந்து இது முதல்ல வந்து இதை பற்றி பயப்படாதீங்க, இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. மஞ்சள் தண்ணி, சானிடைசரு, கை கழுவுறது, மஞ்சள் மற்றும் வேப்பிலையை வச்சு இதை கை எப்படி கழுவுறது, மற்ற இடத்துல சுற்றி இருக்கிற இடத்துலலாம் வந்து தெளிங்க, வேப்பிலையை வீட்டில் கட்டுங்க, சாம்பிராணி போடுங்க, சாம்பிராணி வந்து மூலிகை சாம்பிராணி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பாத்ரூம்லாம் போயிட்டு வரும்போது உங்ககிட்ட என்ன இருக்குதோ இந்த மஞ்சள் தண்ணி, மஞ்சள் தண்ணியிலேயே வந்து கையோ காலோ முகமே கூட கழுவுங்க, கழுவிட்டு தொடச்சிங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த கொரோனாவால் நம்மளுக்கு எந்த வித அச்சுறுத்தலோ பாதிப்போ கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இதன் மூலமாக வந்து எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.